அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் 15 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட்டு மே 14. முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணலாம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க, நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ லெவல் 6 என்ட்ரி லெவல், ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரோட லெவல் என்ட்ரி லெவல் வந்து லெவல் 6. ஸோ இதுவும் எஸ்ஐ ஆர்பிஎஃபோட லெவல் என்ட்ரி வந்து உங்களுக்கு லெவல் 6ல உங்களுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டே ஹோம் சேலரி வந்து 65 to 70, டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட எங்கே போஸ்டிங் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சேலரி டிஃபர் ஆகும். மற்ற ப்ரிவிலேஜ் மற்ற அலோன்சஸ் எல்லாமே நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதெல்லாமே உங்களுக்கு தனியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு B1 ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன், கொரோனாக்கு அப்புறம் என்னென்ன எக்ஸாம் ரயில்வேல வருதோ எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரையும் இருக்கிறவங்க ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 28 வயசு வரையும் தான் உங்களுக்கு எலிஜிபிள். நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 28+3 சேர்த்துக்கோங்க, 31 வயசு வரையும் உங்களுக்கு எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா +5 போட்டுக்கோங்க, 33 வயசு வரையும் தாராளமாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். வெறும் டிகிரி இருந்தால் போதும். ப்ளஸ் ஃபிசிக்கலாக இதில் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும். அதே மாதிரி வேகன்சி வந்து ஒரு 450 வேகன்சி போட்டிருக்காங்க. 450 வேகன்சி தான் அப்படின்னு நினைக்காதீங்க, நம்மளுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான். ஸோ அந்த ஒரு வேகன்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட், இந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே உனக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. சேம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது அந்த ஃப்ரீ ட்ராவல் ஃபெசிலிட்டியை நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சிபிடி எக்ஸாம்லேருந்தே மற்ற டாக்குமெண்ட் ரிகேஷன் வரையும் எல்லாமே ட்ரெயின் ட்ராவல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு எல்லாமே ஆக்சுவலாக ஃபீஸ் கிடையாது. பட் அப்ளை பண்ணும்போது 250 ரூபா கொடுக்கணும். எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியாச்சு அப்படின்னா ரீஃபண்ட் வந்துடும். சேம் டைம் இவங்களை தவிர உள்ள மற்ற கேண்டிடேட்டுக்கும் ஆக்சுவல் ஃபீஸ் 100 ரூபா தான். பட் அப்ளை பண்ணும்போது 500 ரூபா பே பண்ணணும். எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் வந்துடும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் நடக்கும், சிபிடின்றது. ஸோ இந்த சிபிடி எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க் தான் ஃபைனலாக டிவிக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போக போகுது. ஸோ அதனால் எக்ஸாமினேஷன் வந்து மொத்தம் உங்களுக்கு 120 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. 1.5 மணி நேரம் எக்ஸாமினேஷன், 1/3 நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு இருக்கும். அதில் எக்ஸாமினேஷன் எல்லாமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் தான். ஸோ அதனால் இதில் வந்து அவங்க அரித்மெட்டிக் 35 மார்க்கு, ரீசனிங் வந்து ஒரு 35 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 50 மார்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிலபஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ரயில்வேல எந்த மாதிரி பேட்டர்னில் கேட்பாங்களோ அதே பேட்டர்ல தான் இதிலேயே வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஸோ பிஇடி அண்ட் பிஎம்டின்னு மாதிரி ரெண்டு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதாவது ரெண்டுமே ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் தான். ஸோ வந்து இதில் மேல் கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ இவ்வளோ உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கணும், இவ்வளோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கணுன்ற மாதிரி ப்ரிஸ்கிரைபாக கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே குவாலிஃபை நேச்சர் தான். கண்டிப்பாக இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும் செகண்ட் வரணுன்றதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் குவாலிஃபை நேச்சர். இதில் எதுவுமே மார்க் உங்களுக்கு போட போகிறது கிடையாது. ஸோ சிபிடி அதாவது அந்த எக்ஸாமினேஷன் எடுக்கிற மார்க் தான் உங்களுக்கு ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரையும் கூட்டிகிட்டு போகும். பட் இந்த ரெண்டையுமே நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும். இது கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரை நீங்கள் உங்களால் போக முடியும். பட் இது ரெண்டு எதுக்குமே உங்களுக்கு மார்க் கிடையாது, ஜஸ்ட் குவாலிஃபை நேச்சர். அதாவது குவாலிஃபை நேச்சர்னா நீங்கள் இதில் கிளியர் பண்ணால் மட்டும் போதும். ஸோ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும். ஸோ அதனால் இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுகிறவங்க எழுதலாம், தமிழ்லையும் எக்ஸாம் எழுதுகிறவங்க எழுதலாம். டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவங்க, நம்ம தமிழ்நாடு எஸ்ஐ கான்ஸ்டபிள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஸோ இவங்களுக்கு தான் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டு அவங்களையும் அந்த ஆர்பிஎஃப் எக்ஸாமினேஷனை கொஞ்சம் எழுத